அலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளிப்படிப்பு. மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 8940078678. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அத்தீத் அகமதுடைய படுகொலைக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு அசாதாரண சூழலில் இருக்குது. அத்தீத் அகமதுடைய வழக்கறிஞர் ஒருவர் தனது வீட்டில் இருக்கும்போது நேற்றைய தினம் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. கண்ணிவெடி போன்ற ஒரு சிறிய குண்டுவெடிப்பு. இதை குறித்து அந்த வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பேட்டி கொடுக்கும்போது இவர்கள் திட்டமிட்டு சில வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யோகி அவர்கள், மாஃபியா கும்பலை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் பல திட்டங்களை வச்சுருக்கோம், எங்கள் கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க, பல மாஃபியா கும்பலை, அதாவது தீவிரவாத மற்றும் இது போன்ற சமூக குந்தகங்களை ஏற்படுத்த இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சார்ந்த இந்த நபர்களை, மாஃபியா கும்பலை நாங்கள் என்கவுண்டர் செய்வோம், என்கவுண்டர் என்பது நியாயமான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோகி அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. ஆனால் இந்த யோகியின் மீது பல்வேறு கோபங்கள் கொண்ட நபர்கள் அவர் மீது கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய காட்சிகள் சமீபமாக நடந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்னாடி பீகாரை சார்ந்த சில நபர்கள், அவர்கள் தொலைபேசி வாயிலாக காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி யோகி மற்றும் மோடியை நாங்கள் கொள்வோம் என்ற விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. சமீபமாக ஜார்க்கண்டை சார்ந்த ஒரு நபர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் முதலமைச்சர் யோகி அவர்களை நான் சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி இருக்கு. உடனடியாக காவல்துறை பார்வைக்கு போன முன்னாடி இன்றைக்கி அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எங்கே பதுங்கியிருக்காருன்னு தெரியல, ஆனால் தேடிக்கொண்டு வருகிறார்கள். அப்போ ஏன் சமூகத்தில் குறிப்பாக யோகியின் மீது, மோடியின் மீது கொள்வோம் என்ற அந்த வாதங்களும் அந்த எண்ணங்களும் எப்படி அங்கேருந்து பிறக்கின்றது அப்படின்னு நம்ம கூடுதலாக இங்கே பார்க்கணும். எதனால் பிறக்கிறது? ஒருவேளை இந்த யோகி மற்றும் மோடியினால் இவர்கள் பாதிக்கப்பட்டார்களா? இவர்கள் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி வார்த்தைகளை பொதுவெளியில் வைக்கிறாங்க? ஒரு நபரை கொள்ளுவேன் அப்படிங்கிறத பொதுவெளியில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம பார்க்கணும். பொதுவாகவே இந்த பாஜகவை விரட்ட வேண்டும், இந்த பாசிசத்தை இந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ளுக்குள் ஊறிக்கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு சரியான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் தான். தேர்தலின் வாயிலாகத்தான் இவர்களை நாம் விரட்ட வேண்டும் தவிர இவர்களை கொள்ளுவேன் வெட்டுவேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, ஒரு சித்தாந்தம், கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் பயணித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை நாம் வேறறுக்க வேண்டும் தவிர இந்த மனிதர்களே அல்ல. இப்போ நீங்கள் மோடியை புறக்கணிக்கிறீங்க, யோகியை அடிக்கிறீங்க, மோகன் பகவத்தை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டால் அவரை கொன்றுவிட்டால் மட்டும் எல்லாமே முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. அவர் ஒரு நபர், அவ்வளோதான், ஒரே ஒரு காயின், அவர் ஒரு கேரம்போர்டில் இருக்கக்கூடிய ஒரு காயின் மாதிரி தான். ஆனால் மெயின் ஸ்ட்ரைகரு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஃபவுண்ட், அதோடைய சித்தாந்த கொள்கை, அந்த கொள்கை தான் இந்த நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக நாம் போராடி அந்த சித்தாந்தத்தை இந்த மண்ணிலேருந்து விரட்ட வேண்டும். தவிர அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி மோடி இருப்பாப்பில் வேறு ஒரு அவர்களுக்கு யார் ஃபேவராக இருக்காங்களோ அடுத்த பிரதமரை அவங்க ப்ரொமோட் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ பாஜக என்பது ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய தீய சித்தாந்தத்தை இந்தியர்களாகிய நாம் நிச்சயமாக முறியடிக்க வேண்டும். அது தீவிரவாத அடிப்படையிலோ இல்லை கொள்வோன் வெட்டுவேன் என்ற அடிப்படையிலோ இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் வாக்கு செலுத்தி இவர்களை விரட்ட வேண்டும். இதுதான் உண்மை. நம்ம கேட்கலாம், ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களுக்கு எதிராக படுகொலைகள் நடக்குது, அடிதடிகள் நடக்குது, அவர்களை இந்தளவு சித்திரவாதம் பண்ணுறாங்க, இதற்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்வினை என்ன ஆற்றணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஜனநாயக அடிப்படையில் மட்டும்தான் போராட்டத்தை இந்த அரசு இந்தியாவில் நாம் எடுக்க முடியும். அதை தாண்டி தேர்தலின் வாயிலாக இவர்களை நாம் புறக்கணிக்க முடியும். இதை இரண்டை தாண்டி இவர்கள் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இலகுவான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு. ஏன்னா இவங்க எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு பக்கமும் ராமநவமி, அனுமன் ஜெயந்தி மற்றும் இப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நடந்துச்சு, இது போன்ற நிகழ்வுகளில் அவங்க திங்க் பண்ணுற விஷயமே ஒன்றே ஒன்று தான், அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்கள் வாயிலிருந்து சில வார்த்தைகளை வாங்க வேண்டும்.
அதன் அடிப்படையில் இந்த முஸ்லீம் சமூகம் பார் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கட்டமைக்க வேண்டும். இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இதற்கேற்றால் போல்தான் இவங்கள திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, அமெரிக்காவை சார்ந்த இன அழிப்புக்கான தலைவர் ஒருவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. உலக அளவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன அழிப்பு செய்வதற்கு தயாராக இருக்குது அப்படின்னா அது முஸ்லீம் சமூகம்தான். பல இடங்களில் இஸ்லாமிய வெறுப்புணர்வு என்ற அடிப்படையில் இப்படித்தான் செயல் திட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் அதில் முதலிடமாக இந்தியா பிடித்துள்ளது. குறிப்பாக 200 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் அனைவர்களின் மீதும் இஸ்லாமிய வெறுப்புணர்வு என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அதில் இந்தியா முஸ்லீம்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் கூடுதல் திட்டத்தோடு செயல்படுத்துகிறது என்று அமெரிக்காவை சார்ந்த இந்த இன அழிப்புக்கான தலைவர் அவர்கள் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது கூடுதல் நம் பார்வைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. அடுத்து, இந்த பாஜக அரசு மக்களை எந்த அளவு இழிவுபடுத்தி அவர்கள் உயிர்களை துச்சமென நினைத்து அவர்களை கொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான். இவர்களுடைய பெருமையை பேசிக்கொள்வதற்கு, இவர்களுடைய அரசியல் அஜாந்தாக்களை நிறைவேற்றி கொள்வதற்கு அப்பாவி மக்களை இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் புல்வாமா தாக்குதலை நம்ம பார்த்தோம். புல்வாமா தாக்குதலை குறித்து மாலிக் முன்னாள் காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநராக இருந்த மாலிக் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், இவர்கள் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இந்த விஷயத்தை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு விருது வழங்கும் விழா, இது வந்து இன்டோரில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் தங்களுடைய கெத்தை தங்களுடைய பவரை காட்டணும்னு சொல்லிட்டு அவுட்டோரில் மகாராஷ்டிராத்தில் திறந்தவெளி மைதானத்தில் 42 டிகிரி அடிக்குது, சூடு தாங்க முடியாது அந்தளவு ஒரு வெயிலில் இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல நபர்கள் அந்த நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 10-12 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, இன்றைக்கி நம்ம வேலைக்கு போலையாட்டி நமக்கு ஒரு காசு கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் போயிருக்கிறாங்க இந்த கூட்டங்களுக்கு. ஆனால் அவர்கள் உயிரை துச்சமென நினைத்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட சரியாக வழங்காமல் அந்த வெயிலில் அவ்வளோ குரோடை கூப்பிட்டு அந்த விருதுகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாஜக செஞ்சுருக்கு. அப்போ அந்த விருது யார் மேலே அவர்கள் ஏறி மிதித்து வாங்கியிருக்காங்க, அப்பாவி மக்கள் மீது அமர்ந்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவர்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அப்போ இது மக்களுக்கு செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய அநீதி, இதை நாம் கூடுதலாக பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு செய்தி, நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் நமது அன்பு சகோதரி இந்தியாவின் பிள்ளை பில்கிஸ் பானுடைய வழக்கு. 2002 பில்கிஸ் பானுக்கு 19 வயசு, குஜராத் கலவரம் நிகழ்த்தப்படுகிறது, அதை ஒற்றி அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. கையில் 3 மாதம் குழந்தை, வயிற்றில் குழந்தை, 3 மாதம் பெண் பிள்ளை. அங்கே ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் பூந்து பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த 3 வயது பிள்ளையை பேட் எடுத்து அடிக்கிற மாதிரி தரையில் அடித்து கொன்றார்கள். வயிற்றில் இருக்கிற ஒரு கருவையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். அப்போ இது இவ்வளோ பெரிய வழக்கு, இவ்வளவு ஆண்டு காலமாக நீண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பில்கிஸ் பானுக்கு இதில் நீதி கிடைக்கவே இல்லை என்பதுதான் உண்மையான செய்தி. அவர்கள் மேல்முறையீடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபமாக 11 குற்றவாளிகளை மத்திய அரசு மற்றும் குஜராத் அரசு வெளியே விட்டது. இப்போது உச்சநீதிமன்றம் இந்த அரசுகளை நோக்கி சரமாரியான கேள்வி வச்சிருக்கு. வெளியிட்டீங்களே 11 பேர், அவர்களுக்கான ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்குங்க, என்ன அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவர்களை வெளியிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் பில்கிஸ் பானுடைய வழக்கினா இருக்கக்கூடிய கோபா குப்தான் சொல்லக்கூடிய நபர் மேல்முறையீடு செஞ்சார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த 11 பேர்களை என்ன அடிப்படையில், என்ன ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் விடுதலை செய்தல்னு கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு மௌனமாக இருக்குது, இதுவரைக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவே இல்லை. ஆனால் இந்த வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஜனவரி மாதம் வந்து வேறு ஒரு வழக்கை அந்த டீம் விசாரித்தனால இந்த வழக்கை விசாரிக்க முடியல. ஸோ இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. இது விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில் சரியான போக்கு போகாதனால மே மாதத்தில், அடுத்த மாதத்தில் இந்த விசாரணையை மீண்டும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்போ பில்கிஸ் பானு விஷயத்தில் இன்றைக்கும் நீதி கிடைக்காத சூழல் வருது. அந்த குற்றவாளிகளுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடும் அளவுக்கு மனநோயாளிகளாக இந்த பாஜக அரசு சார்ந்தவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பில்கிஸ் பானுக்கு என்ன நீதி, நாம் நிச்சயமாக நின்று பெற்றுத்தர வேண்டும். ஏன்னா நமது பிள்ளை, இந்த பாரதத்தின் பிள்ளை, அது அதுக்கு இழக்கப்பட்ட அநீதி என்பது மிகப்பெரிய அநீதி. நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லும்போது சொல்லுது, இந்த பில்கிஸ் பானுக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல, இது உங்களுக்கோ எனக்கோ நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். அப்போ நாம் இதில் கூடுதல் உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று பல புத்திமதிகளை இந்த பாஜகவுக்கு செருப்படியாக கொடுத்து அதற்கான ஆவணங்களை கேட்டிருக்கு. ஆனால் இவர்கள் ஆவணங்களை எந்த அடிப்படையில் சமர்ப்பிப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளான விஷயம்தான். பில்கிஸ் பானுவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. ஒற்றை பெண்ணாக பல ஹிந்துக்கள், உண்மையை சொல்லணும்னா
முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாத ஹிந்துக்கள் வழக்கறிஞர்களாகட்டும் இன்னும் சட்டம் தெரிந்த நபர்களாகட்டும் பல விதத்தில் பில்கிஸ் பானுக்கு இதுவரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொருளாதார உதவியாகட்டும் இந்த வழக்கு சார்ந்த உதவிகளாகட்டும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்களுக்கு பரோல் வழங்கப்பட்டது. அந்த பரோல் பாரபட்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பல மாதங்கள் வெளியிருந்திருக்கிறாங்க. சுதந்திர பறவைகளாக இந்த குற்றவாளிகளை வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது பில்கிஸ் பானு வீட்டுக்கு நேராக வந்து பில்கிஸ் பானுவை மிரட்டுவாங்க, இந்த வழக்கை திருப்பி வாங்கிடு இல்லாட்டி உன கொலை செஞ்சிருவேன். ஆனால் பில்கிஸ் பானு ஓயலை. எப்படியாவது இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக நிச்சயமாக நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைக்கி பில்கிஸ் பானு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் அவர்களுக்காக அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கான நீதியாக நிச்சயமாக நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சர் பூபேஷன் சொல்லக்கூடியவர் பாஜகவை நோக்கி ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி பள்ளிகளில் ஸ்கூலில் இரு தரப்பினர்கள் மத்தியில் சண்டை வருது, அதில் ஒரு நபர் இறந்துடுறாரு. இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த நாளே சத்தீஸ்கர் முழுக்க பந்த் தெரிவிக்குது விஸ்வ ஹிந்து பரிஷத். அடுத்த நாளே இரண்டு முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை குறித்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் என்ன சொல்கிறாருனா, இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க செயல். இந்த கொலைக்கு நிச்சயமாக யார் காரணமோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், குறிப்பாக விஸ்வ இந்து பரிஷத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன பின்னாடி கூடுதலாக சொல்கிறாரு, இவர்கள் அந்த விஷயம் நடந்த பின்னாடி என்ன மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்கன்னா, லவ் ஜிஹாத் என்ற பிரச்சாரத்தை கூடுதலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. லவ் ஜிஹாதை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா பாஜகவுடைய முக்கியமான தலைவருடைய மகன்கள் எல்லாமே முஸ்லீம் ஆண்களை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. பல நபர்களை என்னால் காட்ட முடியும், முஸ்லீம் ஆண்களை பாஜக விடக்கூடிய தலைவருடைய பெண்கள் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, மகள்கள் எல்லாமே திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது லவ் ஜிஹாத் கிடையாதா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது உண்மையும் கூட. ஏன்னா பாஜகவில் சில நபர்களுடைய பெண்கள்லாம் முஸ்லீம் ஆண்களை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையை வாழ்வுலாம் இருக்காது, ஆனால் அவர்களுக்கான போஸ்டிங் எல்லாமே பாஜக சிறந்த முறையில் வழங்கி எடுத்தா இருக்குது. அப்போ இந்த கேள்வியும் கூடுதலாக பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இறுதியாக மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் மலேசியாவில் நடந்திருக்குங்க. மலேசியாவில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம், இதில் ராஜேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் ஜெசின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவர்கள் ரொம்ப மனிதநேயம் கொண்டவர்களாக காணப்படுறாங்க. இவர்கள் 409th ஃப்ளாட்டில் இருக்காங்க. 406th ஃப்ளாட்டில் ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்த ஒரு டீம் இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க முஸ்லீம் நபர்களாக காணப்படுறாங்க. ஸோ இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த முஸ்லீம் நபர்களை அழைக்கிறாங்க. குறிப்பாக இவர்கள் கேரளாவை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால கேரளாவை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளுக்கும், குறிப்பாக இந்த ஓணம் பண்டிகை இது போன்ற பண்டிகைகளுக்கு எல்லாமே இவங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவங்களை விருந்துக்கு உபசிப்பாங்க. இந்த ரமலான் மாதத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரமலான் விருந்து கொடுக்கணும், ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நபர்களை எல்லாமே அழைச்சிருக்காங்க. அழைச்சிட்டு இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து உணவு தயாரிக்கிறாங்க நோன்பு திறப்பதற்காக. இப்படி தயாரிக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 16 நபர்கள் உயிரிழந்துடுறாங்க, 9 நபர்கள் காயமுற்றுறாங்க. இந்த விஷயங்கள் பின்னாடி வந்த பின்னாடி அங்கே ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த இஃப்தாருக்கான உணவு சமைக்கக்கூடிய நேரத்தில் தான் தீ விபத்து ஏற்பட்டு இந்த கணவன் மனைவி இறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இது எவ்வளோ பெரிய செயல், ஒரு முஸ்லீம்களுக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணக்கூடிய சமயத்தில் அப்போ தீ விபத்து ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ மனிதநேயம் கொண்டவர்களாக காணப்படுவாங்க. இவர்களை குறித்து இவருடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் இவங்க அவ்வளோ மனிதநேயம் கொண்டவர்கள், முஸ்லீம்களோடு அவ்வளோ ஒற்றுறவாக இருப்பாங்க. கேரளாவை சேர்ந்த முஸ்லீம்கள் ஒரே மொழி, அதை தாண்டி இவர்கள் முஸ்லீம்கள் என்ற காரணத்திற்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர்களை என்றைக்குமே விசாரிப்பாங்களாமா, உடல்நலம் சரியில்லாட்டி விசாரிப்பாங்களாமா, என்ன உதவி வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்களாம், ஏதாவது டெக்னிக்கலாக உதவி ஏதாவது தேவைனா கூட செஞ்சு கொடுப்பாராமா. அந்த பேட்டி கொடுத்த நபர் சொல்கிறாரு, கடைசியாக எனக்கு ட்ரெயின் டிக்கெட் சம்திங் புக் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எனக்கு தெரியல, அதற்கான உதவிகளை கூட அந்த கணவன் செஞ்சார். ஸோ இந்த கணவன் மனைவி இறந்தது என்பது மிகப்பெரிய சோகம். இந்த 16 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இறந்தது, தீப்பிடிச்சி இறந்தது மிகப்பெரிய சோகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடுதலாக இதில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு முஸ்லீமுக்காக உணவு சமைக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு இறந்திருக்கக்கூடிய சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு மனிதநேயத்தை பறைசாற்றும் விதமாகவும் இவருடைய நல்லெண்ணங்களை கூறக்கூடிய விதமாகவும் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.